சந்தோஷமான விஷயம் ஏதோ சொன்ன, என்னது? நான் 2 மாசமா முழுகாம இருக்கேன். இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அடியே கமலா, வெளிய வாடிய சக்கலத்தி. எந்த எடுப்பட்டி சிரிக்கிடி, என் பேரு சொல்லி கூப்பிடுறவ? நான் தான் நீ கூப்பிட்டு பாடுவாட்ட. ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி விரட்டிடுச்சா? அது மாதிரி இல்லடி இருக்கும் கதை. வாக்கப்பட்டு வந்த இடத்துல ஏன் வாழ்க்கை கெடுத்துட்டியடி? கொண்ட ரோலி கூறுகட்ட தனமா பேசாதடி. கூறுகட்ட சிரிக்கி நானடி கூறுகட்ட பேசுற அவசாரி முண்ட. நீ தான் கூறுகட்ட தனமா பண்ற. ஏண்டி ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்கள யாரையாவது வச்சுக்க வேண்டியதானே? ஒருத்தர் பத்தலனா 10 பேரை கூட வச்சுக்கோ. இல்லாதது சக்கர கட்ட அப்படி என்ன இருக்கு? நம்ம ஒரு பொண்ணு கரெக்ட் பண்றது பெரும்பாலா இருக்கு. இது எப்படி ரெண்டு பொண்ணு கரெக்ட் பண்ணியா? மச்ச வேணும்யா. நல்ல வேலை பஞ்சாயத்துல என்ன நிப்பாடி இருப்பா. நான் தப்பிச்சு பண்ணிட்டு எப்படி அமுக்கமா உட்காந்து பாரு. பங்காளி தகராறு, பொம்பளை தகராறு, சாக்கடை சண்டை, வீட்டு பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. ஆனா சக்களத்து சண்டை இதுதான் மொத வாட்டி. இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் இந்த ஊர்ல வந்ததே இல்லை. என்ன தீர்ப்பு சொல்றது? ஏமா என்னமா சொல்றேன்? கல்யாணம் முடிச்ச 1 மாசத்துலயே அவர் ஃபாரின் போயிட்டாரு. திரும்ப லீவுக்கு வந்தாலும் 1 வாரத்துல விசா கிடைச்சிருச்சுன்னு போயிடுவாரு. அப்புறம் கல்யாணம் முடிச்சு நான் வாழ வேண்டியதா இருக்கணுமா? கல்யாணமான பொண்ணு, நீ பேசுறது எல்லாமே தப்புதான். இங்க பாருமா, நீ பேசுறது எல்லாம் இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. ஓ பொருத்தம் கூட வாழ்றதா எனக்கு சரின்னு படுது. சரிங்க, நான் என் புருஷனோட போய் வாழ்றேன். இப்ப நான் மாசமா இருக்கனே. என்னது மாசமா இருக்கியா? என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு சக்கரதாங்க அப்பா. மாறின் போன உன் குருத்த திரும்பி வந்து எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னால அவரோட வாழ முடியாது. சீட்டு விட்டுங்க, சக்கரையோட என்ன சேர்த்து வைங்க. இங்க பாருமா, அவ முடிவு அவ சொல்லிட்டான். ஓ முடிவு என்னங்கிறத நீ தெளிவா சொல்லிருக்க. எதுக்குமா தயங்குற? எதுவா இருந்தாலும் சொல்லு, அப்பதானே நாங்க ஒரு முடிவு எடுக்க முடியும். சக்கரை எனக்கு வேணும். சக்கரை இல்லைன்னா நான் செத்துடுவேன். நீங்க தான் காலடி எழுதி வச்சுட்டு செத்துடுவேன்.
இருக்கிற நீ என்னடா சொல்ற? நான் என்னத்த சொல்றது? நீங்களே ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் 20 வருஷமா ஊர் தலைவரா இருக்கேன். இது வரைக்கும் இப்படி ஒரு பஞ்சாயத்து வந்ததே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்துடுச்சு. நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒரு ஒழுக்கம் இருக்கு. அதை நாம பரம்பரை பரம்பரையா கடைபிடிச்சு வர்றோம். சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நாம ஒத்துமையா தான் இருக்கோம். நல்ல பழக்க வழக்கங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த பஞ்சாயத்துக்கு பிராது கொடுக்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது, அசலூர்காரங்க. இவா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு வாழ வந்தவ. இவளும் இவ அப்பனும் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பஞ்சம் பொழைக்க வந்தவங்க. இந்த ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெளிவுபடுத்த விரும்புறேன். கமலாவோட புருஷன் நம்ம ஊருக்காரன். நம்ம கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளை நம்பி அவன் பொண்டாட்டிய தனியா விட்டுட்டு துபாயில இருக்கான். தப்பு நடந்து போச்சு. சித்ராவோட அப்ப பஞ்சாயத்துக்கு வரல. ஏன் வரல? விஷயம் தெரிஞ்சதும் நீ என் பொண்ணே இல்லைன்னு தலைமொழிட்டான். நாம இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்மளோட இளைய தலைமுறை, அதாவது நம்ம பசங்க இருக்கிறாங்களே, அவங்களோட மனோபாவம் எப்படின்னா, நல்ல விஷயத்த சொன்னால் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க, கெட்ட விஷயத்த சொன்னால் உடனே புரிஞ்சுப்பாங்க. சர்க்கரையை சித்ராவோட சேர்த்து வைக்கலான்னு நினச்சா கமலா வயிற்றுல குழந்தையோட நிற்கிறா. கமலா புருஷனை தீர்த்து விட்டுடுங்க, சர்க்கரையை சேர்த்து வைங்கன்னு சொல்கிறா. அப்படி செஞ்சா இவ செத்து போகிறதும் இல்லாமல் சாவுக்கு நாம தான் காரணம்னு எழுதி வச்சுடுவாளாம். அதனால் இந்த 3 பேருமே இந்த ஊரில் இருந்தால் இளைய தலைமுறை இவங்களை உதாரணமாக வச்சு கெட்டு போக நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் நல்லது கெட்டதை யோசித்து ஒருத்தர் பக்கம் தீர்ப்பு சொல்ல முடியாத சிக்கலான வழக்குது. அதனால் இந்த 3 பேரையும் ஊரை விட்டு கடத்துற. நாளைக்கு காலையில் நீங்கள் 3 பேரும் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது. எங்கே வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். உங்கள் பிரச்சனையை நீங்களே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இனிமே நீங்கள் இந்த ஊர் எல்லையில் கால் வைக்கக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட தீர்ப்பு. சட்ட கிட்ட எல்லாம் அம்மா சட்ட எல்லாம் நினைச்சிருந்தோம். காஞ்சி போயெல்லாம் தெரியக்கூட ஒயிட் சாட்டு ரெடியா? இப்பதான் ஈரமா தெரியுது. இப்ப செய்யப்பட்டு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்கு.
சொன்ன